அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் மபுனி என்கிற வகையில் லமீர்களை பார்த்துவிட்டு மௌசூல் என்ற வகையை நம்ம பார்த்து வருகிறோம் அந்த மௌசூலில் அல்லதி என்றதனுடைய வகையராக்களை பார்த்து விட்டோம் அதுக்கு பிறகு மண் என்ற ஒரு சொல் இருக்கிறது அதுவும் மௌசூல் அது மௌசூலாக மட்டும் இல்லாமல் வேறு வேறு நோக்கங்களுக்காக வரும் அதையும் நம்ம பார்த்துட்டோம் அதான் மண் என்றால் யாருங்கிற அர்த்தத்தில் வரக்கூடியது அடுத்ததாக மா என்கிற ஒரு இடத்தையும் பார்த்தோம் இந்த மாங்கிறது வந்து பல அர்த்தங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது அதில் ஒன்று மௌசூல் அப்போ என்னென்ன அர்த்தங்கள் வரும் அது எப்படி வேறுபடுத்தி பார்க்கிறது என்பதையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் மௌசூல்ல இன்னொரு சொல் வந்து ஐயுன் ஐயுன் என்று ஒரு சொல் இருக்கிறது இதுவும் மௌசூரில் ஒரு வகை தான் ஆனால் இது மண் மா என்ற சொல் எப்படி நிறைய பயன்பாடுகளுக்கு வருகிறதோ அதே மாதிரி ஐயுன் என்ற சொல்லுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கிறது அதில் ஒன்று தான் மௌசூலுங்கிறது அப்போ என்னென்ன அர்த்தம் இருக்குது என்பதை பார்த்துவிட்டு அதை கழிச்சிட்டு மீதி உள்ளது தான் மௌசூல் முதலாவது என்னென்னு கேட்டால் என்பதற்கு அர்த்தம் யார் என்று அர்த்தம் ஐயுன் என்ற மண் மண்ணுக்கு அர்த்தம் யார்னு சொன்னோம்ல அதே மாதிரி ஐயுன் என்று சொன்னால் யார் இதுதான் அர்த்தம் அப்போ யார் என்று அர்த்தம் உடவுனே இன்றைக்கி இது கேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய சொல் ஒன்றை பற்றி கேள்வி கேட்குறதா இருந்தால் என்ன செய்யணும் யார் என்று கேட்குறதா இருந்தால் ஐயுன் லரப அடித்தவன் யார் இந்த மாதிரி யார் என்று கொஸ்டின் பண்ணுவதற்கு உள்ள ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தை பயன்படுத்தும் போது அது மௌசூல் மௌசூலுங்கிற வகையில் வராது அதுக்கு வந்து எல்லா யாராபும் வரும் மப்புனிலையும் வராது ஐயுன் ரஃபர் செய்யும் பொழுது நெசப்பு செய்யும் பொழுது ஐயன் ஜர் செய்யும் பொழுது ஐயன் என்று என்ன செய்யும் எல்லா யாராப்புகளுமே வரும் இது வந்து மப்புனியில் வராது இருந்தாலும் இந்த மௌசூலில் ஒன்றே ஒன்று வருது இல்லையா அதுக்காக வேண்டி இந்த ஐயுன் என்பதை வந்து தான் அப்புறம் மௌசூலை பார்த்துக்கிடலாம் மோசூரில் மட்டும் ஒரே ஒரு இடம் அப்படியாக வரும் பாக்கி எல்லாம் ஏறாக போட தான் வரும் இப்போ ஐயுன் என்பது வந்து ரெண்டு விதமாக அதை பயன்படுத்துவாங்க இந்த கேள்விக்குறிக்கி பயன்படுத்தும் போது வெறுமனே ஐயுன் என்றும் சொல்லி கேட்பார்கள் அல்லது ஐயு என்பதை ஏதாவது ஒன்று இலாபத்து செஞ்சு ஐயுன் நாசி மனிதர்களில் யார் ஐயு தாமி உணவுகளில் எது அதாவது இந்த ஐயு என்பதை லமீர்களில் லமீர்லாம் இலாபத்து ஐயுகும் அவர்களில் யார் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அங்கே வந்து இப்ராஹிம்னு ஒரு ஆளுங்க தேடி வர்றீங்க ஐயு கும் இப்ராஹிம் உங்களில் இப்ராஹிம் யார் இந்த ஐயு என்பது என்ன செய்கிறோம் கும் என்பதில் இலாபத்து செஞ்சு பேசுகிறோம் வெறுமனே ஐயுன் என்றும் இதை யூஸ் பண்ணலாம் கேள்வி கேட்கும் பொழுது வெறுமனே ஐயுன் ஐயுன் முகம்மது முகமது யார் என்று என்ன செய்யலாம் கேள்வி கேட்கலாம் ஐயுகும் அல்லது ஐயுக்கும் அல்லது ஐயுன் நாசி அல்லது ஐயோ துல்லாபி துல்லாபோன மாணவர்கள் இப்படி ஏதாவது ஒன்றை போட்டு அதில் இவன் யார் என்றும் கேட்கலாம் இப்போ ஐயு ஐயு என்பதற்கு அர்த்தம் வந்து யார்ன்ற அர்த்தம் இது எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு கேட்டால் வெறுமன ஐயுன் அல்லது ஐயுன் என்பதை ஏதாவது ஒரு பொதுவான சொல்லுடைய இலாபத்து செஞ்சு ஐயூர் ரிஜாலி ஐயுன் ஐயோ ஐயுன் நிசாயி பெண்களில் யார் ஆண்களில் யாருன்னு இப்படி இந்த மாதிரின்னு சொல்கிறதுக்கு பயன்பாடு இருக்குது உதாரணமாக இதாக இருக்குது ஐயுன் அகசனு ஐயுன் அகசனு அகசனுனா அழகானவன் அழகானவன் யார் ஐயுன் அஹசனு அழகானவன் யார் மின் கும்பு சேர்த்து உங்களில் ஐயுன் அகசனு மின் கும் உங்களில் யார் ரொம்ப அழகானவர் இந்த மாதிரி சொல்லும் பொழுது வெறுமனை ஐயுன்னு பயன்படுத்துகிறோம் அதில் எதையும் நம்ம இலாபத்து செய்யலை அப்படியும் பயன்படுத்தலாம் அது வந்து முப்ததா இடத்துல வர்றதுனால ரஃபு கொடுத்தாச்சு அந்த ஐயு என்பதை ஐயுகும் ஒரு ஒரு கூட்டத்தாரை பற்றி பேசிவிட்டு ஐயுகும் அவர்களில் யார் அகசனும் அழகானவர் இப்போ வெறும் ஐயும்னு பயன்படுத்தலாம் ஐயுகும் என்றும் பயன்படுத்தலாம் கேள்விக்கு பயன்படுத்தும் பொழுது இருவிதமாகவும் பயன்படுத்துவாங்க இருவிதமாகவும் வரும் அது கேள்விக்கு வரக்கூடிய உதாரணம் என்ன உதாரணமா ஐயுன் ஜா யார் வந்தது வந்தான் யார் வந்தான்னு தான் சொல்லணும் ஆனால் வழக்கத்தில் யார் வந்ததுன்னு தான் சொல்கிறாங்க யார் வந்தான்ங்கிறது தான் கரெக்டு வந்ததுன்னு அடுமாடை போயிடும் இருந்தாலும் பேச்சில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம் யார் வந்தது யார் போனது செய்திகள் வாசிப்பது வாசிப்பவர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அது த இலக்கண பிள்ளையாக தான் பேசுகிறாங்க அதுவே இலக்கணமாக மாறிப்போச்சு சரி ஐயுன் ஜா யார் வந்தான் யார் வந்தான் அது கேள்வி கேட்குறீங்க ஒருத்தன் வந்திருக்கிறான் அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் வந்தது தெரியுது யாருன்னு தெரியலை அப்போ என்ன செய்வோம் ஐயுன் ஜா யார் வந்தான் அல்லது ஐயுஹும் ஜா அந்த ஹும்ங்கிறது ஹும்முக்காக இல்லை ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம் ஐயு ஹும் ஐயுக்கும் அது மாதிரி வந்து ஒரு ஒரு ஐயோ ஐயோ தாலிபீனை மாணவர்களில் யார் வந்தது என்ன வேணாலும் சேர்த்துக்கரலாம் அது எதுக்கு அந்த ஹும் போட்டிருக்கோம்னு கேட்டால் ஒரு சொல்லோட இலாபத்து செய்யப்பட்டும் இது வரும் எதுவும் இல்லாமல் தனித்தும் வரும் ரெண்டுக்குமே அர்த்தம் என்னென்னா யாருக்குறதுதான் அர்த்தம் ஐயும் ஜா ஐயுகம் ஜா யார் வந்தான் அப்படிங்கிற அர்த்தம் அதே மாதிரி வந்து ஐயுகும் எஜி ஊ சபாகன் சில புரிஞ்சுக்கிறதுக்கு சில உதாரணம் யார் சபாகன்னா காலை நேரம் சுபு இருக்கில்ல சபாகன்னா காலை நேரம் எஜிவுன்னா வருவார் ஐயுகம் எஜி சபாகன் உங்களில் யார் காலை நேரத்தில் வருவார் காலையில் ஒரு ஆள் வர சொல்லியிருக்கிறோம் ஆள் வரணும் உங்களில் யார் இப்போ வர்றீங்க அப்படின்னு கேட்குறதா இருந்தால் ஐயோ ஐயுக்கும்னு வச்சுக்கிறேன் ஐயுக்கும் எஜி சபாகன் உங்களில் யார் வந்து காலையில் வருவார் யாருங்கிற அர்த்தத்துக்கு வருது இந்த இடத்துல ஹும்ங்குறத சேர்த்து பயன்படுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி வந்து இந்த ஐயுன் என்பது வந்து மபுனி கிடையாது நம்ம படிக்கிறது மப்னி பாடம் தான் படிக்கிறோம் மப்னி பாடம்னா என்ன அர்த்தம் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் மபனிங்கிறது இந்த கேள்விக்கு பயன்படுத்துகிற ஐய இருக்கு இல்லையா அது வந்து மப்னி கிடையாது அது ரஃபு செய்கிறத ஃபாயிலை பற்றி கேள்வி கேட்டிங்கன்னா அது வந்து ரஃபு மஃபூலாக ஆக்கி அதை கேள்வி கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு நசப்பு செஞ்சிருன்னு உதாரணமாக ஐயகும் தலரிபு நீ யாரை அடிப்பாய் ஐயகும் அவர்களில் யாரை தல்திபுன்னு வந்துருச்சுல நீ அடிப்பாய் எதை பற்றி கேட்குறோம் அடித்தது அடித்தவன் தெரியுது யாருன்னு யார் அடிக்கிறதுங்கிறது தான் கேள்வி அது மது அது மஃபூல் அப்போ ஐயூ என்பது ஐயன் மாறிச்சு பாருங்கள் ஐயஹும் அவர்களில் யாரை தள்ளறிபூ நீ அடிப்பாய் அப்போ நீ அடிப்பாய்ங்கிறதுல ஃபேலும் ஃபாயிலும் இருக்கிறது கேள்வி எதை பற்றி அடி வாங்கினவனை பற்றி தான் அடி வாங்கினவனை குறிக்கிறதுக்கு பேர் என்னது மஃபோலு அப்போ அந்த இடத்துல ஐயூன்னு படிக்காமல் எப்படி படிக்கிறோம் ஐயஹும் இந்த இடத்துல ஐயுங்கிறோம் ஜன்னு போடும் பொழுது ஐயுஹும் ஜா ஃபாயில் உங்களில் அவர்களில் யார் வந்தான் ஐயும் எஜி சபாகன் அவர்களில் யார் காலை நேரத்தில் வருவான் என்று சொல்லும் பொழுதுன்னா இது வந்து ஃபாயில் இடத்துல இருக்குது வரக்கூடிய ஆளை பற்றி பேசுகிறோம் அதனால் ஃபாயிலுக்கு என்ன ஏரா ரஃப அதனால் ஐயு ஹும் சேக்காட்டி ஐயுன் ஏதாவது சேர்த்தா தன்மீன் போயிடும் அப்போ ஐயும் அல்லது ஐயு என்று பயன்படுத்துகிறோமே இதெல்லாம் என்னது ரஃபர் செய்யக்கூடிய இடங்கள் அதே நேரத்தில் வந்து நசப்பு செய்கிற இடம்னு இருக்கு இங்கே நசப்புன்னா எதுக்கு செய்வோம் மஃபோலுக்கு செய்வோம் மஃபோலுக்கு செய்கிறதா இருந்தால் ஐயகும் தலரிபூ தலறிபு நீ அடிப்பாய் நீ ஒருத்த ஒரு ஆள் அடிக்க போகிறான்னு சொல்கிறான் அவன்ட்டு போய் கேட்குறோம் ஐயகும் தளரிபூ அவர்களில் நீ யாரை அடிப்பாய் யார் அடிப்பான்ட்டு கேட்டோம்னா ஃபாயில் ஆயிரும் யாரை என்று கேட்டோம்னா மஃபூல் ஆயிரும் அப்போ நீ அவர்களில் யாரை நீ அடிப்பாய் இப்போ யாரை அடிப்பாய்னு மஃபூல் ஆயிடுச்சின்னு சொன்னால் மஃபூலுக்கு என்ன செய்யணும் நசப்பு செய்யணும் அப்போ ஐய ஐயு என்பது எப்படி படிக்கிறோம் ஐய என்று படிக்கிறோம் அது ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து இன்னொரு உதாரணம் குரானில் உள்ள ஒரு உதாரணம் இது ஐய தில்லாஹி துன் கிரோனு இப்படி ஒரு வசனம் குரானில் இருக்குது துன் கிரோண்டான்னு அர்த்தம் அன்கரண்டாக நிராகரிக்கிறது மறுக்கிறது அன்கரனா என்ன செய்யறது ஒரு விஷயத்தை உண்மையை ஏற்றுக்கிற மாட்டேன்னு மறுக்கிறான்ல அதுக்கு பேர் இன்கார் நன்கரை அன்கரனை மறுக்கிறான் அப்போ துண்கிருவனை நீங்கள் மறுக்கிறீர்கள் துண்கிருவனுங்கிறது வருங்கால வினையில் முன்னிலையில் ஆண்பாடில் பன்மை துண்கிருவனை நீங்கள் மறுக்கிறீர்கள் ஆயாத்திரில்லா இன்னும் அல்லாவுடைய சான்றுகள் அல்லாவுடைய வசனங்கள் என்றும் அர்த்தம் இருக்கிறது அல்லாவுடைய சான்றுகள் இருக்குல்ல அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு நிறைய அத்தாட்சிகள் எல்லா உலகம் பூரா பரப்ப வச்சுருக்கிறான் அந்த அதை சிந்தித்து பார்த்தா இறைவன் இருக்கான்னு தெரியும் அதுக்கு பேர் ஆயத்துமாங்க ஆயாத்து ஆயாத்தில்லாகின்னா அல்லாவுடைய சான்றுகள் இப்போ அந்த ஐய போட்டுறோம் எப்படி ஐய ஆயாத்தில்லாகி துணிக்கிறோம் அல்லாவுடைய சான்றுகளில் எதை நீங்கள் மறுக்கிறீர்கள் எதைன்னு மஃபூலாக்குறோம் நீங்கள் மறுக்கிறீர்கள்ங்கிறது ஃபாயில் உள்ளே இருக்கிறது நீங்கள் கேள்வி எதை பற்றி மஃபூலை பற்றி தான் கேள்வி வாயிலை பற்றி கேள்வி இல்லை ஏன்னா ஃபாயில் அந்த துணிக்கிறோன்னு இருக்குது நீங்கள் மறுக்கிறீர்கள் எதை ஐய ஆயாத் ஐயு என்று சொல்லாமல் ஐய என்று சொல்கிறோம் ஐய என்று நசப்பு ஏன் செஞ்சோம் அது மப்பூலு அப்போ ஐய இல்லாஹி அல்லாகுவின் எந்த சான்றுகளை துணிக்கிறோன நீங்கள் மறுக்கிறீர்கள் எந்த சான்றுகளை நீங்கள் மறுக்கிறீர்கள் இப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ ஐய என்பதற்கு ஏராபசி இது வந்து மப்புனி அவளை பாருங்க ரஃபர் செய்யும்போது ஐயோ ஐயுன் என்று வருகிறது நசவு செய்யும் போது ஐயா என்று வந்து கொடுக்கிறது அப்போ வந்து இது வந்து பே போட்டு பி ஐஏனு போட்டிங்கல்ல இப்போ பி ஐய ஹதீசின் குரானில் இருக்கும் இப்போ பி ஐ ஹதீசின் எந்த செய்தியை நீ நம்ப போகிறார்கள் அப்போ பி ஐ ஹதீசின் இந்த பே சேர்ந்த உடனே பி ஐஇ ஜர் செஞ்சு வருது அது குரானில் இருக்குது உலகத்தை அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது அப்போ அந்த ஐயுன் என்பதை கொஷ்டி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது மபுனி கிடையாது நம்ம அந்த ஐய வந்து மோசுலுக்காக தான் இதை பார்க்குறோம் ஐயுங்கிற சொல்லுக்கு வேறு பயன்பாடெலாம் இருக்கிறதுனால இதை பற்றியும் பேசுகிறோம் கேள்விங்கிற ஒரு பயன்பாடு இருக்கிறது அந்த கேள்வியுடைய பயன்பாட்டில் வரும் பொழுது அதுக்கு வந்து எல்லா யாராமும் செய்யணும் ரஃபு செய்யும்போது ஐயுன் அல்லது ஐயு என்று சொல்லணும் நெசவு செய்யும்போது ஐயான்னு சொல்லணும் ஜர் செய்யும்போது ஐ ஐயின் என்று சொல்லணும் அதே மாதிரி வந்து ஐயுக்கும் பக்ருன் உங்களில் பக்ருங்கிறது யார் உங்களில் ஒரு கூட்டத்தில் பக்கர் இருக்கிறான் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதை கேட்கணும் ஐயுக்கும் பக்ருன் உங்களில் யார் பக்ரு இந்த கேள்வி கேட்கும் பொழுது யாரை பற்றி கேட்குறோம் பக்கரை பற்றி கேட்குறோம் யாருங்கிறது கேட்குறோம் பக்ருங்கிறது எழுவாய் யாருங்கிறது ஹபர் அப்போ ஹபருக்கு என்ன செய்யணும் அது வந்து ரஃபு தானே செய்யணும் முப்ததாவுக்கும் ரஃபஸ் செய்யணும் ஹபருக்கு ரஃபஸ் செய்யணும் அந்த வகையில் ஐயன்னு சொல்லாமல் ஐயனு தான் சொல்லணும் ஐயுக்கும் பக்ருன் உங்களில் பக்ரு யார் அப்போ ரஃப செய்யும்போது ரஃபு வந்துருச்சா அதே மாதிரி இப்போ பெண்ணாக இருந்தால் ஐயு மாற்ற தேவையில்லை ஐயுக்குன்ன ஃபாத்திமா உங்களில் ஃபாத்திமா யார் என்று கேட்குறோம் இப்படி வந்து ஐயோ வந்து செய்வாங்க பயன்படுத்துவாங்க இந்த ஐயுன் என்பதை வந்து தனியாக சொன்னீங்கன்னா அது உயர்தனைக்கு தான் பயன்படுத்தணும் தனியான்னு சொன்னால் வெறுமனே ஐயுன் என்று சொன்னீங்கன்னு சொன்னால் யாருங்கிற அர்த்தத்துக்கு தான் பயன்படுத்தணும் எதுங்கிற அர்த்தத்தை பயன்படுத்தக்கூடாது ஐயுன் என்பதை ஒரு ஒரு பொருளை பற்றி எதுன்னு கேட்க நினைக்கிறீங்க அதுக்கு வந்து மாண்டு ஒன்று படித்தோம்ல அதை பயன்படுத்தணும் ஐயுன் பயன்படுத்த முடியாது ஐயுன் என்பது எதுக்கு தான் பயன்படுத்தணும் ஒரு ஆடு வந்திருக்கும்போது ஜான்னு கேட்கக்கூடாது ஒரு மனுஷன் வந்திருக்கும்போது தான் என்ன செய்யணும் அதை கேட்கணும் அப்போ ஐயுன் என்பது வந்து எதனுடையும் சேர்க்காம வெறுமனே ஐயுன் என்று பயன்படுத்தப்பட்டால் அது மனிதனை மனிதன் ஜின்னு மிளக்கு அது மாதிரியான அறிவுள்ள அறிவுள்ள படைப்புகளைத்தான் என்ன செய்யி அது குறிக்கும் அதாவது நம்ம சுருக்கமாக சொன்னால் யாருங்கிற அர்த்தத்துக்கு வரும் சுருக்கமாக சொன்னால் அது யாருங்கிற அர்த்தத்துக்கு வரும் எதுங்கிற அர்த்தத்துக்கு வராது அதே நேரத்தில் இந்த ஐயோ என்பதை வந்து இன்னொரு சொல்ல சேர்க்குறோம்ல அந்த சேர்க்குற சொல் வந்து மனிதன் மனித இனமாகவும் இருக்கலாம் வேறு பொருள்களாகவும் இருக்கலாம் அப்படி சேர்க்கும் பொழுது வேறு பொருளில் சேர்த்திங்கன்னா எதுங்கிற அர்த்தமாயிரும் உதாரணமாக இந்த ஐயுண் நாசி ஹைரோன்கிறோம் ஐயுன் நாசி ஹைருன் மனிதர்களில் யார் சிறந்தவன் ஐயுன்னாசி சிறந்த ஐயா யார்னு அர்த்தம் நாசினா மனிதர்களில் மனிதர்களில் யார் சிறந்தவன் நாசி மனிதர்களில் யார் ஹைருண் சிறந்தவனுங்கிறோம் இந்த இடத்துல யார்னு அர்த்தம் செய்யறோமா அடுத்த உதாரணம் பாருங்கள் ஐயோ தாமி ஹைரோன் இப்படின்னு சொல்லலாம் தாம்டா உணவு ஐயோ தாமி ஹைரோன் உணவில் யார் சிறந்ததுன்னு சொல்ல முடியுமா எதுன்னு அர்த்தமாயிருது அந்த ஐயு என்பது யாருங்கிற அர்த்தத்தில் இருந்தாலும் அதனோடு வந்து அகரிணை பொருளை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் எதுங்கிறது பயன்படுத்தலாம் மனுஷனுக்கு தான் பயன்படுத்துங்கிற கண்டிஷன் வெறும் ஐயனுக்கு தான் ஐயோன் மட்டும் இருக்குல்ல அதை சொல்கிறது தான் மனிதனுக்கு பயன்படுத்தணும் ஐயனோட ஏதாவது சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் ஐயோ ஆமி ஐயுல் கலாமி பேச்சில் எது சிறந்தது இப்படி ஏதாவது பேசிட்டீங்கன்னு வைங்களேன் வேறு வேறு பொருள்கள் ஐயுள் கிதாபி எந்த கித்தாப்பு பல கித்தாப்புகள் இருக்கிறது எந்த கித்தாப்பு பெருசுன்னு கேட்க வேண்டியிருக்குது ஐயுள் கிதாபி அக்கு பருவம் எந்த கித்தாப்பு பெருசு அப்படின்னு கேட்குறதா இருந்தால் அது எந்த அல்லது எதுன்னு கேட்பமே தவிர யாருன்னு கேட்க மாட்டோம்ல அப்போ அந்த ஐயன் என்பதை வந்து அந்த இலாபத்து செஞ்சு பயன்படுத்தும் பொழுது அது வந்து உயர்தனைக்கும் பயன்படுத்தலாம் அகரணைக்கும் பயன் அதாவது மனுஷனுக்கும் பயன்படுத்தலாம் மனிதன் அல்லாத பொருள்களுக்கு ஆடு மாடு பேனா பென்சில் எதுக்கு வேணாலும் என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி வந்து இப்போ ஒரு இப்படி கேள்வி கேட்குறோம் மஃபுலை பற்றி கேட்குறோம் எப்படி ஐயன் அக்கரம் தகு அக்கரம் தண்டா நீ வந்து மதித்தாய் மரியாதை அர்த்தம் அப்போ மரியாதை செய்தாய்ங்கும்போது ஐயன் யாருக்கு நீ மரியாதை செய்தாய் அக்கிரம்த என்பதில் வந்து என்ன இருக்கிறது அது இது இருக்குது அதாவது ஃபாயில் இருக்கிறது இருக்கிறது நமக்கு தான் வேணும் மஃபூல் தான் வேணும் அப்போ அக்கிரம்த நீ மரியாதை செய்தாய் ஐயன் யாரை அப்போ மஃபூலாக இருக்கிறனால ஐயன் நசப்பு செஞ்சிட்டோம் அப்போ இந்த ஐயன் என்ற வார்த்தை வந்து மஃபூலாக வந்தால் நசபு செய்யப்படும் முப்ததாவாக ஃபாயிலாக இடத்துல வரும் என்று சொன்னால் ரஃபு செய்யப்படும் அல்லது ஜருடைய எழுத்து அதனுடைய முன்னாடி சேர்ந்து விட்டது என்று சொன்னால் ஜரு செய்யப்படும் இது மோரபுடைய வகையில் வரும் இலாபத்து செஞ்சாலும் அது மோரபு தான் இலாபத்து செய்யாட்டாலும் மோரபு தான் ஐயுன் ஐயன் ஐயின் ஐயுகும் ஐயகும் ஐயிம் என்று என்ன செய்ய அது என்ன மாதிரி வந்தாலும் அனைத்து யாராபுகளும் எந்தெந்த இடத்துல என்ன யாராபு வரணுமோ அதெல்லாம் வந்துடும் இது ஒரு வகை ஐயனுடைய ஒரு வகை ஆனால் நான் மௌசூலுக்கு பிடிச்சிருக்கோம் மௌசூலில் சேராது ஐயன் மூசுலாம் வரும் மூசுள் அல்லாத தெரிஞ்சுக்கிட்டால் தான் மோசுல பிரித்து அறிய முடியும் அதுக்கு தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரியா இரண்டாவது ஐயன் என்பதுக்கு ஷர்த்துடைய அர்த்தம் இருக்குது ஷர்த்துடைய அர்த்தங்கிறது என்ன ஏற்கனவே இந்த மண் என்ற சொல்லுக்கு பார்த்தோம்ல அதே தான் ஷர்த்துடைய அர்த்தம்னா யாருங்கிற அர்த்தமும் வரணும் அதாவது ஆளுங்கிற அர்த்தமும் அதில் வரணும் ரெண்டு வாக்கியத்தில் வரணும் ஒரு வாக்கியத்தில் வந்தால் அது கேள்வி தான் மற்ற ஐயன் எதுக போ எவன் போகிறான்னு கேட்டால் கேள்வி தான் அதுக்கு வந்து இன்னொரு வார வாக்கியம் சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் அப்போ அது ஷர்தாயிரும் ஷர்தாயிடுச்சின்னு சொன்னால் யாருங்கிறதையும் அந்த அர்த்தத்தில் கொண்டு வரணும் ஷரு ஷரத்துக்காக வேண்டிய ஆள்னு சொல்றோம்ல வந்தால் போனால் நின்றால் குனிந்தால் நிமிர்ந்தால்னு சொல்கிறோம்ல இந்த ஆளுங்கிற அர்த்தத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வைக்கணும் அந்த ஐயூன் என்பது வந்து ஷர்தா வந்தக்கு அதை கண்டுபிடிச்சிடலாம் ஒத்த சொல்ல வந்தால் கேள்வி ரெண்டு வாக்கியத்தில் வந்தால் அது வந்து ஷர்த்து எப்படி ஒரு உதாரணமாக ஐயுகம் அவர்களில் யார் அவர்கள்னால் ஏதோ ஒரு கூட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்போமா அவர்களில் யார் எழுதிரிபணி யார்னு சொல்லக்கூடாது யாராவது கேள்வியாக போட்டால் யார் இப்போ நம்ம ஷர்தாக கொடுத்தோம்னு சொன்னால் யாராவது எழுதிரிபணி என்னை அடித்தால் அப்போ ஐயுகம் த ஷர்த் அர்த்தம் கொடுத்து வர யாருங்கிற அர்த்தமும் அதுக்குள்ளே வந்துடுது அதை யாராவதுன்னு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வருகிறது அதே நேரத்தில் ஷரத்துடைய அர்த்தம் வரணுமே எழுதிரி பணி என்னை அடித்தால் ஃபோ அலரி நான் அவனை அடிப்பேன் ஐயும் அவர்களில் யார்னு சொல்லிடக்கூடாது யார் யார் அடித்தான்னா நல்ல பாசம் நடக்க நல்லா இல்லை யாராவதுன்றது நல்லாயிருக்கும் ஐயுகும் அவர்களில் யாராவது ஷர்த்தாக கொடுக்கும்போது யாராவதுன்னு போட்டுக்கிறோங்க ஐயும் அவர்களில் யாராவது எழுதிரி பணி என்னை அடித்தால் பல்தரி புஹூ நான் அவனை அடிப்பேன் இந்த இதுக்கு பேர் ஷர்துரை இந்த ஷர்துரை வரும்போது என்ன செய்து பாருங்கள் ஜசம் செய்யப்படுது ரெண்டுக்குமே எப்படி எழுதறி பூ என்று இல்லாமல் எழுதிரிப்புன்னு சுக்குன்னு வந்திருக்கு பாருங்க எழுதிரிப்புன்னு என்ன செஞ்சுருக்குறோம் எல்லாரப்ப எழுதிரிப்பு தானே வரணும் எழுதறி பூண்டு வரணும் ஆனால் எழுதறி பூங்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம் இப்போ எழுதறிப்பு என்று ஜசம் செஞ்சுருக்குறோம் ஜசம் எதுக்கு செய்கிறோம் அந்த ஐயங்கிற ஷரத்துரை ஷரத்துரை எழுத்து வந்து ஜசம் செய்யும் அப்போ எழுதுரிப்பு அல் திரிப்பு ஹூ அல் திரிபு இந்த பூ இங்கே அழுதிரிபூன்னு தான் வரணும் லரப்ப இருந்து அல் ரிபு நான் நடிப்பேங்கிறது லம்மு வச்சு வரணும் ஆனால் இதை எப்படி சொல்லி படிக்கிறோம் இப்போ அல் திரிப்புஹூ அப்போ ஷரத்துடைய அர்த்தத்தில் வரும் பொழுது ஷரத்துடைய அர்த்தத்தை நீங்கள் கொடுத்துருன்னு அமலும் செஞ்சிடணும் கரெக்டாக வருங்கால வினை சொல்ல இருந்தால் அதே வந்து சென்ற கால வினையிலிருந்து அவனு தான் ஐயகம் லரபணின்னு வைங்க இந்த எல்திரி பூ எடுத்தப்பட்டு வைங்க ஐயகும் லரபணி என்ன யாராவது அடித்தா அதே அர்த்தம் தான் ஆனால் லரப்பூவில் அமல் செய்ய முடியாது அது சென்றகால வினை சென்ற கால வினை வந்து அது மப்பினி எப்போ ஒரே மாதிரியாக தான் இருக்கும் வருங்காலமாக இருந்தால் மட்டும் என்ன செய்யும் ஐய வந்து ஷரத்துக்கு வந்தால் ஜசம் செய்யணும் இங்கேலாம் ஜசம் செய்யக்கூடாது இந்த பாருங்களேன் இந்த வருங்கால வினை இருக்கு பாருங்க ஐயகும் தல்தரி பூ தல்திரிப்புன்னு சொல்லிடக்கூடாது இந்த இடத்துல வருங்கால தான் இருக்குது வருங்கலவனையாக இருந்தாலும் இது ஷரத்துக்கு வரல கேள்விக்கு வந்திருக்கு அப்போ ஐயவும் தலரிப்பு என்று சொல்லாமல் தல்ரிப்பு என்று சொல்லணும் அது மாதிரி ஐயா ஆயாத்திராஹி துண்கி ரூணான்ண்டு துண்கி ரூ என்று சொல்லக்கூடாது துணிக்கி ரூணன்று நூனை வச்சே தான் சொல்லணும் ஏன்னா ஜஸம் நம்ம செய்யலை ஏன் ஜசம் செய்யலை என்று கேட்டால் இது வந்து கேள்வி தான் கேட்குறோம் நம்ம ஷர்த்தை பயன்படுத்தலை அல்லாமே நான் சான்றுகளில் எதை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று கொஸ்டின் கேட்குறதுனால இதில் வந்து என்ன செய்யாது அந்த வினை சொல்லுக்கு வந்து ஜசமும் வராது ரெண்டு வாக்கியம் ரெண்டு வாக்கியம் வரும்போது வருது ஐயகும் எலரிப்பண்ணி யாராவது என்னை அடித்தால் பலரிப்பு அவனை நான் அடிப்பேன் இது வந்து சர்தியா சர்தியாவுக்கு உதாரணம் ஐயுக்கும் உங்களில் யாராவது எக்குத்தொல் கொள்ளுவானையானால் பாக்துல் ஹூ அவனை நான் கொண்டு விடுவேன் உங்களை யாராச்சும் குலை செஞ்சீங்கன்னா நான் வன குலை செஞ்சு விடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐயோ ஐயோ எந் எதுக்கு வந்திருக்கு ஷரத்துக்கு வந்திருக்குது ஷரத்துக்கு வரும்போது நான் ஆக்கிக்கிறனு அந்த வினை சொல் வருங்காலமாக இருந்தால் ஜசம் செய்யணும் எக்கு துளுன்னு சொல்லாமல் எக்கு துல் ஃபாக்கு சொல்லாமல் ஃபாக் என்று சொல்லணும் இது ரெண்டு தான் அந்த ஐயோடைய அர்த்தம் மூணாவது மௌசூள் மொத்தம் மூணு தான் உண்டு ஐயுன் என்பது வந்து ஒன்று கேள்வி அதை பார்த்து முடிச்சுட்டோம் ரெண்டாவது ஷர்த்தியா ஷர்தியான்னா நிப நிபந்தனையை போட்டு சொல்கிறது வந்தால் போனால் வந்தால் தருவேன் போனால் அடிப்பேன் இப்படின்னு சொல்லி இந்த ஆள் வரும்புல அந்த மாதிரி கருத்தை தரக்கூடியதுன்னு தான் என்ன செய்வாங்க ஷர்த்தியான்னு சொல்லுவாங்க ஷர்தியானா ஒன்று வந்து ஷர்த்தும்பாங்க ஒன்று வந்து ஜவாபும்பாங்க நீ வந்தால் இதுக்கு பேர் ஷரத்து நான் தருவேன் இதுக்கு பேர் ஜவாபு ஷர்த்துன்னா எதில் அந்த கண்டிஷன் இருக்குதோ அந்த கண்டிஷனுக்கு வந்து ஷர்தும்பாங்க அந்த கண்டிஷன் இருந்தால் நம்ம என்ன செய்வோமோ அதுக்கு பேர் மா ஜான்னு சொல்லுவாங்க ஜவாபுன்னு சொல்லுவாங்க ஷர்த்து ஜஸா அல்லது ஷர்த்து ஜவாப் அந்த ஜவாபுங்கிற பேரும் அதுக்கு இருக்கிறது ஜசாங்கிற பேரும் இருக்கிறது இப்போ எக் ஐயுக்கும் எக்குத்தூள் இந்த எக்குத்தூளுங்கிறது ஷர்த்து இப்போ அக்குத்தூளுங்கிறது ஜவாபு ஷரத்துக்கும் ஜவாபுக்கும் என்ன செய்யணும் இந்த சொற்களையும் தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் அந்த சொற்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி கித்தாப்பில் வரும்போது உங்களுக்கு புரியும் ஜவாபுன்றவனே என்ன ஜவாபுன்னு முடிக்கக்கூடாதுல்ல அதுக்காக வேண்டி அதை எப்படி அரேபியில் சொல்லுவாங்களோ அதையும் சேர்த்து உங்களுக்கு தரோம் அதனால அப்போ ஷரத்துன்னா இது முதல் முதல் அந்த கண்டிஷன் இருக்குல்ல அந்த கண்டிஷனுக்கு பேர் ஷர்த்து அந்த கண்டிஷன் இருந்தால் என்ன ரிசல்ட்டோ அந்த ரிசல்ட்டு பேர் ஜவாப் கண்டிஷன் ரிசல்ட்டுன்னு வச்சுக்கிறல கண்டிஷனுங்கிறது ஷர்த்து அந்த ரிசல்ட்டுக்கு பேர் என்னது ஜவாபு அல்லது ஜஸா ரெண்டும் சொல்லிக்கிறலாம் இப்போ இது ரெண்டு என்னது கேள்விக்குறி ஷர்த்து முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து மூசூல் மோசுங்கிற என்ன அர்த்தம்னு கேட்டால் அல்லதி என்கிற அர்த்தத்தில் வரக்கூடியது இந்த மோசுருனா என்ன அர்த்தம் அதான் மோசூல்கிறது இந்த மண் மா என்பதெல்லாம் அல்லதி அர்த்தத்தில் வரும்போது என்ன செஞ்சிருவோம் மோசுருன்னு சொல்லிடுவோம் இந்த மோசூருடைய அர்த்தத்தில் வரும்பொழுது இதை வந்து நாலு விதமாக இதை நம்ம பயன்படுத்தலாம் கேள்விக்கும் ஷரத்துக்கு வரும்போது ரெண்டு விதமாக தான் பயன்படுத்தலாம் எப்படி இங்கே பாருங்க ரெண்டு விதம் போட்டோம் ஆரம்பத்திலையே இந்த ரெண்டு தான் பயன்படுத்தணும் எப்படி அதாவது ஒன்று லமீர் இல்லாமல் லமீரை சேர்த்து லமீர் இலாபத்து ஒன்று இலாபத்து செய்யாமல் ஒன்று ஒன்று இலாபத்தை சேர்த்து பயன்படுத்துகிறோம் ஐயும் அகசனும் ஐயுகும் அகசனும் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் யார் அழகானவன் அவர்களில் யார் அழகானவன் அல்லது ஐயுக்கும் அகசனும் அந்த ஐயு என்பது ஐயு மட்டும் பயன்படுத்துவாங்க அல்லது ஐயு என்பதோடு அது இன்னொன்று இலாபத்தை செஞ்சும் பயன்படுத்துவாங்க இப்போ ரெண்டு விஷயந்தான் கேள்விக்கு வந்தாலும் சரி வந்து சரத்துக்கு வந்தாலும் சரி அதே நேரத்தில் மோசூலாக வந்து செஞ்சோம்னா அது வந்து நாலு விதமாக அதை பயன்படுத்தலாம் மோசூலுங்கிற அர்த்தத்தில் வரும் என்ன செய்யலாம் நாலு விதமாக பயன்படுத்தலாம் எப்படி நாலு விதம்னா இந்த அல்லதியுடைய அர்த்தத்தில் வருதுல்ல அல்லதுங்கிற அர்த்தத்தில் வரும் பொழுது மோசூலுக்கு ஒரு கண்டிஷன் பார்த்துருக்கோம் என்ன கண்டிஷன் ஒரு மோசூலாக இருந்தால் அந்த மோசூலுக்கு மீளக்கூடிய லமீர் அதில் இருக்க வேண்டும் அதை பார்த்தோமா இல்லையா உதாரணமாக அல்லது இருக்குது ஜா வந்தான் அல்லது லரப அடித்தவன் வந்தான் அல்லதிங்கிறதுக்கு மோசூல் அல்லதுக்கு பொருத்தமான லமீர் வந்து லரபங்கிறதுக்கு உள்ளேயே இருக்கிறது ஹுவன் இருக்கிறது சரி அதை முன்னிலையாக சொல்லுங்கன்னு வைங்க அப்போ அந்த லமீர் வெளியே கொண்டு வரணும் அந்த லமீர் அது இருக்காது ஜா வந்தான் அல்லது லரபுத்த ஹூ எவனை நீ அடித்தாய் அவன் வந்தான் எவனைன்னு சொல்ல வேண்டி அதுக்காக வேண்டி என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த மோசூலாக பயன்படுத்துகிற எந்த சொல்ல மோசூலாக பயன்படுத்தினாலும் அந்த மோசூலை நோக்கி மீள் மீள்கிற ஒரு லமீர் அதில் இருக்க வேண்டும் லமீரோட சேர்த்து பயன்படுத்தணும் இந்த கேள்விக்கும் ஷரத்துக்கும் லமீர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா மோசூல்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு லமீர் இருக்கணும் இல்லாட்டா ஒன்று மறைஞ்சிருக்கும்பாங்க ஒன்று கூறப்பட்டுருக்கு கூறப்படாவிட்டானு அங்கே அது மறைந்து மொழித்து கொள்ள வேண்டும் மறைந்து நிற்குது என்று வைத்துக்கொள்வார்கள் அப்போ அதில் லமீர்ன்ற ஒன்று சேர்த்து ஆகணும் எப்படி சொல்கிற பாருங்க இந்த ஐயுன் அகசன் இருக்குது இந்த ஐயுன் என்பதில் இலாஃபத்தும் செய்யலை ஐயுகும் ஐயுக்கும் ஐயுன் நாசி இலாபத்து செய்யலை ப்ளஸ்ஸு அந்த ஐயுன்கிறதுக்கு பொருத்தமான ஒரு லமீர் என்ன ஹூவை ஐயுன் ஹூ அகசனு ஹூவை சேர்க்கலை இப்படியும் பயன்படுத்திடுறோமா இந்த இடத்துல பாருங்கள் ஐயுன் ஹூ அஹசனு ஐயுன் என்பதையும் போட்டுடுறோம் ஐயுனுடைய லமீர் ஒன்று வரணும்ல மோசூல் என்று சொன்னால் அந்த ஹூவாங்கிற லமீர் வரணும் அந்த லமீர் என்ன செஞ்சுடனும் வெளிப்படையாக கொண்டாந்து வச்சுடுறோம் ஐயுன் ஹூ அஹசனு இது ஒரு வகை இன்னொன்று என்னென்னு கேட்டால் ஐயுஹும் என்ற இலாபத்து செஞ்சு விட்டு இலாபத்தும் செஞ்சு சொல்லிவிட்டு லமீரையும் சொல்வது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஐயு என்பதை ஒரு சொல்ல இலாபத்தும் செய்கிறது அடுத்து அதுக்குரிய லமீனையும் சேர்ப்பது ரெண்டும் இங்கே இருக்குது ஐயுகம் என்ன இருக்குது ஐயோ இலாபத்தும் செஞ்சுருக்குது ஊவும் சேர்த்துருக்குது இந்த ஐயுகம் மகசூனில் என்ன இருக்குது லமீரை சேர்த்துட்டாங்க இலாபத்தை செஞ்சு விட்டாங்க லமீர் இல்லை இப்போ மொத்தம் நாலு வகை நாலு வகையை வந்து இப்படி தான் உங்களுக்கு தெரியும் இந்த பிரித்து போடுறேன் ஒரே ஒரே பார்வையில் தெரிகிற மாதிரி ம் இப்படி நாலு இந்த நாளுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் விளங்கிக்க நாளுக்கு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நாளுக்கு என்ன டிஃப்ரெண்டுன்னு நீங்கள் என்ன செய்யணும் விளங்கிக்கிறலாம் என்ன டிஃப்ரெண்ட்டு முதல் வார்த்தை ஐயுன் அகசனு இருக்கா ஐயுன் என்பது வந்து இலாபத்து செய்யாமல் வந்திருக்குது சரி இந்த ஐயுன் ஹூ அஹசன் இருக்குல்ல ரெண்டாவது அதுவும் இலாபத்து செய்யாமல் வந்திருக்குது இதுவும் வெறும் ஐயுன்ட்டு வந்திருக்குது இதுவும் இந்த நாலு வகை எதுக்கு பிரிக்கிறோம் என்று கேட்டால் இந்த நாலு வகையில் இந்த ஒரு வகை மட்டும்தான் மப்பினியில் வரும் மூணு வகைக்கு வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி யாராவது செஞ்சு போடணும் இல்லாடி இந்த நாளை பிரிக்க தேவையில்லை இந்த நாலு விதமான பயன்பாட்டில் வந்து ஒரே ஒரு விதமாக பயன்படுத்தினால் மட்டுந்தான் ஐயு என்ற எப்போவும் இருக்கும் மூணு வகையை பயன்படுத்தினீங்க என்று சொன்னால் ரஃபவுக்கு ஐயுன்னு மாறிக்கிறேன் நசப்புக்கு ஐயன்று மாறிக்கிறேன் ஜர்ருக்கு ஐயுன்னு மாறிக்கிறேன் ஒன்று தான் மப்பினி இதில் மோசூலில் வந்து நாலு விதமாக மோசூலை பயன்படுத்தலாம் அந்த நாலு பயன்பாட்டில் வந்து வந்து மப்னி அது ஐயு என்றே இருக்கு எப்பவும் ரஃபோலில் இருக்கு லம் லம்முல இருக்கும்ல அது ஒரு இடம் மட்டும்தான் அது ஒரு இடத்து தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் நாலு வகை இன்றைக்கு பிரித்து அறிஞ்சிக்கிறனேன் ஒன்று வந்து அந்த ஐயுன் என்பது வந்து இலாபத்து செய்யாமல் பயன்படுத்துறது ஒன்று இலாபம் செய்யாமல் பயன்படுத்துறதுல ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று அதுக்கு மீளக்கூடிய லமீரை குறிப்பிடுவது குறிப்பிடாமல் இருப்பது குறிப்பிடுவதற்கு உதாரணம் இது

இந்த முதல் இரு சொற்கள் சொ இந்த பயன்பாடும் ஐயுன் என்பது இலாபத்து இல்லாமல் வந்திருக்குது அதே நேரத்தில் ஒன்றில் வந்து ஹூவங்கிற மீற போட்டிருக்கிறோம் ஒன்றில் வந்து போடலை இது ஒரு வகை அர்த்தம் எல்லாத்துக்கும் ஒன்று தான் யார் அழகான அர்த்தம் வணங்குதா ஒரே அர்த்தம் தான் அர்த்தம் ஒன்றாக இருந்தாலும் இந்த அர்த்தத்தை சொல்வதற்கு இந்த இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க அல்லது இலாபத்து செஞ்சு பயன்படுத்துகிறாங்கல்ல அதுலேயும் ரெண்டு வகை இருக்குது இலாபத்து செஞ்சு அந்த ஐயுக்கு பொருத்தமான லமீரை வைக்கிறது ஒன்று அதை எடுத்துடுறது ஒன்று இது பாருங்கள் ஐயும் இலாபத்து செஞ்சுருக்கா முதல் இதில் இலாபத்து செஞ்சுருக்குறோம் அதோடு என்னஞ்சிருக்கம்னா ஐயோனுக்கு பொருத்தமான லமீரை குறிப்பிட்ருக்குறோம் ஹூவைங்கிறத குறிப்பிட்ருக்குறோம் இங்கே ஐய வந்து இலாபம் செஞ்சுருக்குறோம் ஆனால் அந்த ஹூவாங்கிறது குறிப்பிடலை அப்போ இலாபத்து செய்யும் பொழுது ரெண்டு நிலைமை இலாபத்து செய்யாமல் இருக்கும்போது ரெண்டு நிலைமை ரெண்டு நிலமை என்ன இலாபத்தும் செய்து லமீரை சொல்வது லமீரை சொல்லாமல் இருக்குது இலாபத்து செய்யாமல் இருந்து லமீரை சொல்வது லமீரை சொல்லாமல் இருக்கிறது இப்படி ஒரு நாலு வகையாக இந்த சொல்லை நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் இந்த நாலு வகையாக பயன்படுத்துறதுல எந்த இடத்துல அது மோரப்பாகவும் எந்த இடத்துல பம்முனியாகும் ஒன்று ஒன்றா பாருங்கள் முதல் விஷயம் வந்து ஜா வந்தான் ஐயுன் காயுமுன் ஐயுன் காயுமுன்னுங்கிறோம் ஐயுன்னா அல்லது அர்த்தம் இப்போ யார் நின்றானோ அவன் வந்தான் ஜா வந்தான் மூசுல்னா என்ன அர்த்தம் ரெண்டை இணைச்சி அர்த்தம் செய்கிறது தானே அல்லது ஹூ காயுமுன் எவன் நின்றானோ அவன் வந்தான் அப்படிங்கிற சூழலை சொல்வதற்காக வேண்டி ஜா ஐயுன் முன் என்று சொல்கிறோம் இந்த ஐயுன் என்பது எப்படி நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் இலாஃபத்து இல்லாமல் பயன்படுத்தியிருக்கிறோம் இலாஃபத்தை ப்ளஸ் இந்த ஹூவையும் சொல்லலை இலாபத்து இல்லாமையும் பயன்படுத்தியிருக்கிறோம் லமீரையும் சொல்லலை இப்படி சொன்னால் இந்த ஐயன் என்பது மோரபாக வரும் அதாவது ரஃபு செய்யும் பொழுதுதான் ஐயுன் நசபு செய்யும் பொழுது ஐயன் மப்புநில வராது சாதா சொல்லு மாதிரி செய்து அம்பரு பக்கருக்கு ஏறாப்பு செய்கிறோம்ல அந்த மாதிரி என்ன வரும்னு கேட்டால் ஜா ஐயுன் காய்மொன் ரயத்து ஐயன் லரப இந்த ரெண்டாவது வார்த்தையை பாருங்கள் ஐயன் நான் பார்த்தேன் ஐயன் தரப அடித்தவனை ரயத்து நான் பார்த்தேன் ஐயன் லரப அடித்தவனை பார்த்தேன் சொல்லும் பொழுது இந்த ஐயனுக்கு நம்ம என்ன செய்கிறோம் நசப்பு செஞ்சிடறோம் அப்போ இது மப்புனி இல்லை தானே மபனியாக இருந்தால் இப்போ ஐயனில் இருந்துகிட்டு இருக்கணும் அப்போ வந்து ஜா ஐயன் காயுமுன் இது முதல் உதாரணம் முதல் உதாரணம் என்னது இலாபத்து செய்யாமல் இருக்கும் செய்யாமல் இருக்கல ஐயோனுங்கிறதுல இலாபத்து செய்யல இலாபத்து செய்யாமலும் இருக்கும் அதை நோக்கி மீளுகிற லமியரும் கூறப்படாமல் இருக்கும் இந்த ஸ்டைலில் எதை பயன்படுத்தினாலும் சரி இதை வந்து நீங்கள் மபுனி ஆக்காமல் சாதா மாதிரி பயன்படுத்த வேண்டியதான் ஜாயும் காயமுன் ஐ ஐயன் காய்மன் மரத்து பி ஐயின் பே போட்டு பி ஐயன் காயிமின்னு என்ன செஞ்சுக்கிறேன்னு எல்லா யாராவும் கொடுத்துடணும் அது ஒரு வகை மீதி உள்ள மூணு வகை சொல்லம் என்ன செய்வோம் நாளை பார்ப்போம்